இப்ப இருக்கிற இளைஞர்கள் அவங்களோட வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கான முழு உரிமையும் ஃப்ரீடமும் அவங்க கிட்ட இருக்கு. அதுக்கு அவங்க பண்றது ஒன்னே ஒண்ணுதான், காதல். இந்த காதல் பண்றது மூலமா தான் அவங்களுக்கு உரிய பார்ட்னர் யாரு அப்படின்னு அவங்களால பழகி தேர்ந்தெடுக்க முடியுது. ஆனா அப்படியும் நிறைய காதல் தோல்வியில தான் போய் முடியுது. அதுக்கு நீங்க தேர்ந்தெடுக்கிற பார்ட்னர் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத நீங்க டெஸ்ட் பண்ண மறக்கிறதுனாலதான். சோ உங்களோட காதல் இல்ல உங்களோட காதலர் உண்மையானவங்களா, உங்களோட காதல் எவ்வளவு உண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில வழி இங்க இருக்கு. அதுதான் லவ் டெஸ்ட். அந்த லவ் டெஸ்ட் எப்படி பண்றது அப்படிங்கறதுதான் இன்னைக்கு நாங்க சொல்ல போறோம். உங்களுக்கும் உங்களோட துணைக்குமான காதலை புரிந்து கொள்ள ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் நிச்சயமா தேவைப்படுது. ஆனா இந்த இணைப்பு பற்றிய புரிதல் மற்றும் இது உண்மையானதா இல்ல உங்கள ஒருவர் போலியான காதல் செய்றீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம். சோ அந்த நேரத்துல நீங்க கேட்க வேண்டிய சில கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த உறவுல ஏதாவது குறைபாட்டை நீங்க உணர்றீங்களா அப்படிங்கிறது தான் பேசிக்கான க்வெஸ்சன். அடுத்தது, நீங்களும் உங்க துணைவரும் எந்த அளவுக்கு பிணைப்புல இருக்கீங்க? எந்த வழியில நீங்களும் உங்க துணைவரும் உங்களோட இணைப்பை பகிர்ந்துக்கிறீங்க? உங்க உறவை மேம்படுத்த நீங்க என்ன செய்றீங்க? உங்க ஜோடியுடைய இணைப்பின் ஆழத்தை புரிந்து கொள்ள சில விஷயங்கள்ல ஆழமா பயணிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இப்ப நாம பார்க்க போறது. ஒருவருக்கொருவர் உணர்வு ரீதியா எந்த அளவுக்கு பிணைப்பு கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க எந்த அளவுக்கு ஆழமா இருக்கீங்கன்னு தெரியும். உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல பயம், இணைப்பு, அவமானம் இந்த மாதிரி பல உணர்வுகள் வந்திருக்கலாம். ஆனா இது ஒருத்தவங்களை ஒருத்தவங்க பாதிக்க கூடாது. உங்க துணையோட உணர்வு உங்களை பாதிக்கல அப்படின்னா நீங்க உங்களோட காதல்ல ஆழமா இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். காதல் உறவோட தொடக்கத்துல முதல் சில மாதங்கள் பரவசமா வியப்புல ஆழ்த்தக்கூடிய பல ஆனந்த நிகழ்வுகள் நடக்கும். ஆனா போக போக ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க புரிஞ்சுக்கும் போதுதான் சில விஷயங்கள் வெளிப்படும். அது உங்களை பாதிக்காத வகையிலயும் இல்ல அது நீங்க ரெக்டிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தா மட்டும்தான் உங்களால அந்த உறவை அதிக நாட்கள் கொண்டு போக முடியும். காதல் அப்படிங்கிற ஒற்றை வார்த்தையில உங்களோட இணைப்பு வெளிப்படாது. வாழ்க்கையை பத்தின உங்களோட பார்வை, நீங்க சிந்திக்கிற முறை, உங்களோட குறிக்கோள், இது எல்லாத்தையும் நீங்க பகிர்ந்துக்கிறது, உங்க ரெண்டு பேருக்கு உள்ள நடக்கிற கலந்துரையாடல், இது ரெண்டையுமே நீங்க பகிர்ந்துக்கும் போது கிடைக்கக்கூடிய அன்பு, இது எல்லாத்தையும் வச்சுதான் உங்களோட காதல் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறத உங்களால புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி காதல்ல ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க ஏதாவது ஒரு தவறு செய்து மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா முதல் இரண்டு தடவை வார்னிங்கா கொடுக்கலாம். ஆனா மூன்றாவது தடவையும் அவங்க தொடர்ந்து உங்களை ஏமாத்துற மாதிரியான சில தவறுகளை செய்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க உண்மையான உங்க காதல்ல இல்ல அப்படிங்கறது தான் அர்த்தம். எந்த ஒரு ஆழமான காதலும் எந்த ஒரு ஆழமா காதலிக்கிறவங்களும் ஒருத்தவங்களை ஒருத்தவங்க ஏமாத்தணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. அப்படியும் அவங்க ஏமாத்தணும்னு நினைச்சாங்கன்னா அதுக்கு ரீசன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது ஸ்ட்ராங்கான ரீசனா இருந்தாலும் ரெண்டு தடவைக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல உண்மைக்கு இடம் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். சோ இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு அதன் வழியில உங்களோட காதலை நீங்க வழி நடத்துனீங்களா அப்படின்னா உங்களோட காதல் உண்மையானதா போலியானதா அப்படிங்கறது உங்களுக்கே தெரிய வந்துடும். What is Indus Valley Civilization? Indus Valley Civilization? The Indus Valley Civilization? The Indus Valley Civilization? என்னடி படிச்ச? இங்க ஒண்ணு இருக்கு, நீ ஒண்ணு சொல்ற, அந்த புக்க கொஞ்சம் குடுங்களேன் பாத்து சொல்றேன். நீ பாத்து சொல்றதுக்கு ஏன்டி படிச்ச? என்னடி விளையாடுறியா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஓங்கி அடிச்சேன்னு வச்சுக்க, சும்மா ஜோக் அடிச்சமா?